Hello friends, in the video super on a form filling data entry typing job. In the job, we will enter a form lab, just data enter panna podum. Adukana payment data nama bank account transfer pannirvaanga. Adu mattum illama Google Pay, Phone Pay, Paytm idu pola endha payment ku vela easy withdraw panik mudiyum. And ungala laptop or computer illala or mobile phone indale podum easy work panik mudiyum. So vaanga indha job la epdi register pandrathu, epdi work pandrathu, epdi payment withdraw pandrathu idu pola step by step full detail la paakalam. So skip panna paarenga ungalukku easy ah puriyum. And indha channel la full online money earning videos post pannirukrom. Indha channel ku neenga pusa irundha Internet connection menu அப்படிங்க சொல்லிக்கறாங்க once நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதும் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஜாப் ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வொர்க் பண்ணி படிக்க முடியும் அண்ட் இந்த ஜாப்ல நீங்க என்ன வொர்க் பண்ண போறீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கிற இமேஜ் ஃபைல் இருக்கிற டேட்டாவை இங்க ப்ரொவைட் பண்ற ஆன்லைன் ஃபார்ம்ல நீங்க டைப் பண்ற மாதிரி வரும் அண்ட் நீங்க வொர்க் பண்ண போற இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமெயில் ஆர் சி பேனல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்க உங்க ப்ரொவைட் பண்ற ஃபார்ம்ல நீங்க டேட்டாவை என்டர் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண அதை அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டா நம்ம பேங்க் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ல நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா டைரக்ட் ஜிபே பேடிஎம் போன்பே பேங்க் டிரான்ஸ்ஃபர் யூபிஐ இது போல நீங்க எந்த பேமெண்ட்க்கு வேணாலும் ஈஸியாகவே வித்ரா பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க்கான பேமெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபில்லிங் ஒர்க் பண்றதுக்கு 250 ரூபீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க இதே நீங்க நார்மலா டைப்பிங் ஸ்கில் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில் பர்சனா இருக்கும்போது டெய்லியுமே மினிமம் 500க்கு மேல ஈஸியாக வின் பண்ண முடியும் ஸோ நீங்க பர் மந்த்க்கு மினிமம் 10,000 இருந்து 20,000க்கு மேல ஈஸியாக வின் பண்ண முடியும் அண்ட் இது ஒரு ஜெனியூனான ஒர்க் ஹோம் ஜாப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அண்ட் நீங்க ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை வீக்லி பேசிஸ்ல உங்க அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அதுவும் மந்த்லி 4 ட்ரான்சாக்ஷன்ல எவ்ரி மந்த் நம்ம அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அண்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க டோட்டல் அமௌண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஒர்க் கம்ப்ளீஷன் அண்ட் அக்யூரிசி ஆஃப் டைப்பிங் டெக்ஸ்ட் இன் ஆன்லைன் ஃபார்ம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ நீங்க எவ்வளவு கரெக்டாகவும் ஃபாஸ்டாகவும் அவங்களுக்கு ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணி தரீங்களோ அதை பொறுத்து உங்களோட பேமெண்ட் டிஃபர் ஆகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ வாங்க நம்மளும் இந்த ஜாப்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி என்பிள் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் இது போல ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருவீங்க இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் எடுக்கிறாங்க அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது போல என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கரண்டாக ஒர்க்கிங் அடிச்சிருக்க மாதிரி என்டர் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது கான்டெக்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க மந்த் டே இயர் இது போல ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் ஜெண்டர் இதெல்லாம் என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டரா லேப்டாப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சு ஹெசன் கொடுங்க அதர்வைஸ் நோடு கொடுங்க நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆர் இனி இதர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எஸ்என் மென்ஷன் பண்ணுங்க இது எதுக்கு நாம் இதில் மோஸ்ட் ஆஃப் தி ஜாப் மொபைல் பேஸ்டு ஜாப் தான் நமக்கு பே பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எஸ்என் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்தாம் டுவெல்த்தாம் ஐடிஐயா டிப்ளமாவா இனி டிகிரியாம் இதில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்டாம் ஹவுஸ் ஒய்ஃபா ஃபுல் டைம் எம்ப்ளாயாம் பார்ட் டைம் எம்ப்ளாயாம் செல்ஃப் எம்ப்ளாய்டாம் இதில் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷராம் எக்ஸ்பீரியன்ஸாம் இதில் உங்களுக்கான ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஜாப் ஃபைனல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் இது ஒரு அர்ஜென்ட் எக்யூப்மெண்ட்னாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போறீங்கன்னு இருக்காங்க 0 to 2 hours ஆம் 0 to 4 hours ஆம் 0 to 8 hours ஆம் more than 8 hours ஆம் இதுல உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் செலக்ட் பண்ணுங்க இதுல நீங்க எவ்வளவு கல்ல அதிக நேரம் ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஈனிங்ஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணி என்ன பேமெண்ட் வித்ரா பண்ண போற பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காங்க டைரக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா ஜிபே காம் பேடிஎம் காம் போன்பே கா யூபிஐ காம் இதுல உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க இதுல நான் ஒர்க் பண்ணி என்ன பேமெண்ட் டைரக்டா ஜிபே தான் வித்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் என்டர் பண்ணிக்கலாம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இது போல உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் கண்ட்ரி இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இந்த ஐஏகிரி ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷனை ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ட்ரைனிங்குமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடுவாங்க அது யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி பிடிக்க முடியும் அண்ட் முக்கியமாக ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மிஸ்ட் பண்ணும்போதும் யாருக்கு இங்கே பே பண்ணாதீங்க அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணும் இது போல இந்த சேனலில் லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்